हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर रोज प्लांट रेपकूर कामन प्राब्लते पता फ्रेंड्स वह पाकपर आलरे पटर वीडियो कंटिन्यूशन फ्रेंड्स। ओके वीडियो को चेनल इतना फर्स्ट टाइम पाक अब सब्सक्राइब मरदी पकत बेल ईकोने क्लिक पड़को क्लिक पड़े नोटिफिकेशन आल को ना पड़े वीडियो नोटिफिकेशन उड़न वह सर वीडियो नहीं मिस पड़ाम पाकल। रोज प्लांटक डेक् प्राप्त पता फ्रेंड्स वो इनके नाम पाकपर इत व पल कारण वह फर्स्ट रीसन पाती अब नम्बर मण कलवे नम्बर रोजा चेड़ की वहक मण कलवे वो नम्बर सरान विकिध मैक्रोन्यूट्रिय मैक्रोन्यूट्रियमारी अब चड़े प्राब्लम वोपा इरव पाती ती व अधिकम को अभी अब ते कुम करो नम्बर तुकू अलव डेक् प्राब्लम वो मूणव मुख्य कारण फर्स्ट रे रीसने विट रीसन वह रोम रोम मुख्य प्रूनिंग फ्रेंड्स नाम वो सर अलव प्रूनिंग पड़ा नम्ब वन प्रच्ने वो फेस पड़ेद वो नम्ब 45 डिग्री आंगल वे कट पड़ा इन वो नम्ब यूस पड़कू अंत प्रूनरिंगा वो पाती नाम क्लीन पड़ा फंगल डिजीज वोपान स्क्रैच अंतमी एद चायपालों प्लांट वो स्ट्रेस वो एपटाक இந்த டைபேக் ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து ரோஸ் பிளான்ட்க்கு வந்துடும். சோ இதுக்கு வந்து எந்த மாதிரியான நம்ம வந்து கவனிச்சோம்னா இந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வெளி கொண்டு வரலாம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து செடிகளை வைக்கும் பொழுது அந்த மண் கலவை இருக்குல்லங்களா அத வந்து சரியான விகிதத்துல வந்து நீங்க கலந்து வைக்கணும். நான் ஆல்ரெடி வந்து எப்படி வந்து மண் கலவை வந்து எடுத்து செடிகளை வைக்கலாம் அப்படினு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து அது ஐகோட்ல வந்து கொடுக்கறேன். நீங்க அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. सेकंड वो तुकू अलवुदा इतना मल सीसन नहीं स्टेम्स वो प्रून पड़ी विड़पोद करक्टान विधति वो करक्ट पड़ी विटिड़ें ऐं अब अल वी वो निकोद नमक इतमान फंगल वो ईसिया वो अटेक आग आरमचर नम्बर प्रूनिंग पड़ी विटदे मेल वो एदावत सील पड़ी विटरण तर्ड वह पाती अब प्रूनर नम्बर प्रूनर वो यूस पड़पुद இந்த பகுதி இருக்குல்லங்களா எங்க வந்து நம்ம கட் பண்றோமோ அந்த பகுதியை வந்து ஆல்கஹால் பேஸ்டு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்க ஏதாவது இருந்ததுனா அதை வந்து ரப் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறமா அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ப்ரூனிங் பண்ணி விடுங்க. அப்படி இல்ல அப்படினா இல்லனா நம்ம வீட்லயே வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து வெச்சிருப்போம் இல்லங்களா லிக்விட் வெச்சிருப்போம் அதை வந்து நல்ல காட்டன்ல வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல டிப் பண்ணிட்ட इतमी ना क्लीन पड़ी विटर फ्रेंड्स रे पेट ना और आंटीसेप्टिक सॉल्यूशन वे काटन वो ना डिप पड़ी इतमी क्लीन पड़ी विटर क्लीन पड़े अफेक्टेड स्टेम्स अब वो एद वरी वो डेक् प्राब्लम अफेक्टाइम वो पड़ूंग ना मेरी कट पड़ी विटर ना 45 डिग्री आंगल वे இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துறலாம். இந்த மாதிரி எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆர்கானிக் முறையில் வந்துட்டு நம்ம அது மேலே சீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மஞ்சள் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெடிசன் அதுக்கு வந்து இருக்கும். மஞ்சள் வச்சு நீங்கள் மேலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சீல் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்துட்டு நீம் ஆயில் வந்துட்டு கொஞ்சமா நீங்க வந்து ஒரு டிராப்ஸ் வந்து எடுத்துட்டேன். இது மேலே வந்து அப்படியே வெச்சு விட்டுருங்க. ரெண்டுமே கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வந்துட்டு மஞ்சள் வந்து நீங்க கொஞ்சமா எடுத்து நீம் ஆயில் வந்து கொஞ்சம் அந்த ஃபியூ டிராப்ஸ் வந்து அதுல விட்டு நீங்க என்ன பண்ணலாம் அந்த பேஸ்ட் கூட வந்து நீங்க மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம வந்து ஃபங்கிசைட்ஸ் வந்து குடுக்குற மாதிரி சாஃப் கொடுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா சாஃப்ல இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன்ல வந்து நீங்க வந்து எடுத்து எந்த ஒரு ஃபங்கிசைட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாஃப்ல இருக்கக்கூடிய சேம் காம்பினேஷன்ல தான் நான் இந்த ஃபங்கிசைட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இதை யூஸ் பண்ணும் போது கிளவுஸ் வந்து கையில போட்டுட்டு அது மேலே வந்து எடுத்து நீங்க அப்படியே மேலே அப்ளை பண்ணி விடலாம். ஸோ செடிகளில் வந்துட்டு ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியிலிருந்து ஸ்டெம் வந்து காஞ்சிட்டே வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து செடிகளுமே வந்து முழுவதுமாக அஃபெக்ட் பண்ணி விட்டுடும். அப்புறம் செடிகள் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே ரோஸ் பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே கவனித்து நம்ம ப்ரிகாஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரியான பூக்கள் வந்து அழகழகாக பூத்து குலுங்குங்க. இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமான விஷயம், என்ன ரோஸ் பிளான்ட் பற்றி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.